பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாரிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய 64 திருவடிவங்களை தொடர்பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடற் புராணத்தில் கூறியிருக்கிற 25 மானுட வடிவங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது கூலியால் ஆக பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. பெருக்கெடுத்து ஓடும் வைகையாற்று கரையை கட்டி வெள்ளப்பெருக்குடைய வேகத்தையும் போக்கையும் கட்டுப்படுத்துறதுக்கு நகர வாழ்கிற குடிமக்கள் பெயர்களை குறிப்பிட்டு வைகை கரையில் அவர்களுக்கான எல்லைகளை வரையறுத்து அவர்கள் அந்த பகுதி கரையை அடைக்க வேண்டும் அப்படின்னு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. நகர குடில்கள் சார்பாக பலதரப்பட்ட கூலி ஆட்கள் அவரவர் எல்லைக்குள் முறைப்படி கரையை அடைக்க விரைந்து செயல்பட்டாங்க. ஆளவாய் பெருநகரில் வாழ்ந்து வந்த வந்தி அப்படிங்கிற மூதாட்டிக்கு வகுந்தளிக்கப்பட்ட வைகை கரையை அடைத்திட கூலியால் கிடைக்கல. அவங்க இறைவனை வேண்ட ஆளவாய் பெருமான் கூலியாளாக உருக்கொண்டு வந்தியால் பங்குக்கு விடப்பட்ட வைகை கரையை அடைந்திட முன்வந்தார். அதற்கு கூலியாக தான் அவித்து விற்கும் பிட்டை தரும்படி பேசிக்கிட்டார் மூதாட்டிக்கிட்டு. வந்தி தந்த பிட்டை விருப்பமுடன் உண்டு வைகைக்கரையை அடைந்தார் கூலியால் வேடம் பூண்ட சிவபெருமான். தான் வந்தியின் கூலியால் என்று கூறிக்கொண்டு கரையை அடைந்திடும் பணியில் ஈடுபட்டார். எல்லா கரை பகுதிகளும் அடைக்கப்பட்டன. வந்தி பங்குக்கு இருந்த கரை மட்டும் அடைப்படாமல் இருந்தது. அரசு பணியாளர் கேட்கும் கேள்விக்கு பதில் ஏதும் கூறாமல் பேசாமல் நின்று கூலியால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அரசு பணியார்கள் இது பற்றி அரசன்கிடம் முறையிட்ட பாண்டியன் மன்னன் வைகை கரைக்கு அடைஞ்சு கரை அடைப்படாமல் இருப்பது கண்டு கோபம் கொண்டு தன் பொற்பிரம்பினால் இறைவன் முதுகலை அடிக்க அந்த அடி தேவர் மானுடர் ஆகிய அனைவர் முதுகிலும் பட்டது. அனைவரும் கலங்கினாங்க. இது இறைவன் திருவிளையாடல் என்பதை மன்னரும் உணர்ந்தார், எல்லாரும் உணர்ந்தாங்க. இந்த வடிவத்து அருளை பற்றி 61 பாடலில் திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவார் சொல்லியிருக்கார். அடுத்தது வளைஞராகி கடலில் மீன் வலை வீசியது. சிவபெருமானுடைய ஆணையால் மீன் பிடித்து வாழ்ந்திடும் பரதவ அரசனனுடைய மகளாக தோன்றி உமையவள் வாழ்ந்து வந்தாங்க. நந்திகேஸ்வரர் சுறாமீனாகி கடலில் புகுந்தார். முருகப்பெருமான் வணிகன் தணபதியின் புதல்வன் ருத்ர சருமனாய் பிறந்தார். கடலில் புகுந்த சுறாமீன் பரதவர்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் விளைவித்தது. பரதவர் வீசும் வலையில் சிக்காமல் அவர்களை அலைக்கழித்தது. அக்கொடிய சுறாமீனை பிடிப்பவனுக்கு தன் மகளை திருமணம் செய்து வைக்கின்றேன் அப்படின்னு பரதவர் அரசன் அறிவித்தார். இறைவன் ஒரு வலைஞனாக உருக்கொண்டு வலை வீசி சுறாமீனை பிடித்து கரையில் இழுத்து போட்டார். பரதவரசன் கூறியபடி தன் புதல்வியை தேவ மீனவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். மணக்கோலம் பூண்ட மீனவனும் பரதவர்குல பெண்ணும் மறைந்து சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி அம்மையுமாய் திருக்காட்சி கொடுத்து அருளினார்கள். சுறாமீனை மீனாயிருந்த நந்தி தேவரும் தன் உரு கொண்டு அருள் புரிந்தார். இந்த லீலையை அருளை திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் 57 பாகத்தில் கூறி அருளியுள்ளார். அடுத்தது மடுவுல சோழனை வீழ்த்திய வேல் வீரன் சுந்தர பாதசேகர பாண்டியன் சிவநேச செல்வனாக தன் நாட்டை ஆண்டு வந்தார். இறைவனுக்கு கைங்கரியம் பணியில நாட்டம் கொண்டு தன் படைபலத்தை குறைச்சிக்கிட்டு வந்தார் பாண்டியன்.
இந்த நிலையை அறிஞ்ச சோழன் மன்னன் பாண்டிய நாட்டு மீது போர் தொடுத்தார். இதை அறிஞ்ச பாண்டியன் சொக்கநாதர்கிட்ட முறையிட்டார். சொக்கநாதரும், பாண்டியா நீ அஞ்சாத, சோழனை எதிர்த்து போரிட்டு நீ வெற்றி அடையுமாறு செய்வோம் அப்படின்னு அசிரீதியாக ஒழித்து சொன்னார். சோமசுந்தரன் பெருமான் தன் வேதப்பரி மேலே ஏறி கைகளில் கொலைவேல் மின்ன பாண்டியர் படைக்கு முன்னே சென்றார். சோழனை நோக்கி தன் கைவேலினே மின்னல் போன்று சுழற்றினார். அஞ்சிய சோழன் புறமுதுகிட்டு ஓடினான். பின்னர் மீண்டும் பாண்டியனை எதிர்த்திட முனைந்தான். பாண்டியன் மதுரை நோக்கி விரைந்து ஓட வழியில் இருந்த மடுவில் விழுந்தார். பாண்டியனை துரத்தி வந்த சோழனும் அதே மடுவில் குதிரையுடன் விழுந்தார். இறைவனின் கருணையால் பாண்டியன் மடுவிலிருந்து எழுந்து வந்து கரையேறினார். சோழன் மடுவிலேயே மாண்டார். அவனது சேனைகளும் பொன் பொருள் அனைத்தையும் பாண்டியன் கைப்பற்றினான். இந்த அருளை பற்றி 37வது திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் நமக்கு சொல்கிறார். அடுத்தது, சைவ முதியவர் வடிவம் தாங்கி வந்து சிவபெருமான் இளைஞனாக குழந்தையாக உருமாறிய படலம். பாண்டிய நாட்டை விக்ரம பாண்டியன் ஆண்டு வந்த காலம் அது. பிர்பாட்சன் சுபவ்ருதி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை பேர் வாய்க்கவில்லை. அவர்களுடைய அருந்தவம் காரணமாக அவர்களுக்கு ஒரு பெண் மகவு பிறந்தது. குழந்தைக்கு கௌரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. கௌரி பருவம் எய்ததும் பிர்பாட்சன் அவளை வைணவ பிராமணன் ஒருவனுக்கு மணமுடித்து வச்சார். மனைவி கௌரியுடன் வைணவ பிராமணனுடைய ஊருக்கு சென்றாங்க. சிவசிந்தனையுடன் சிவக்கோலம் பூண்டிருந்த மருமகள் கௌரியின் மீது அவளது மாமனும் மாமியும் வெறுப்பு கொண்டு அவளை ஒதுக்கி வச்சாங்க. ஒரு நாள் வைணவ பிராமணன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்து ஊரில் நடக்கிற திருமணத்திற்காக செல்ல வேண்டி இருந்தது. மருமகள் கௌரியை வீட்டில் தனியே விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போனாங்க. வீட்டில் தனியே இருந்த கௌரி தம் குற்றம் நீங்குமாறு சிவனடியார் எவரையும் காணவில்லையே அப்படின்னு சொல்லி இயங்கினாங்க. தன் அருமை பக்தையுடைய மன துயர போக்க திருவுள்ளம் கொண்ட சோமசுந்தரேஸ்வரர் சைவ முதியவர் வேடம் கோலம் கொண்டு கௌரியின் வீட்டுக்கு எய்தாப்பில் தோன்றினார். சைவ முதியவரை கண்டு கௌரி மகிழ்ந்தால் முதியவர் எனக்கு வந்து பசியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, முதியவருக்கு தன்னால் உணவு படைத்திட இயலவில்லையே அப்படின்னு வருந்திய கௌரியுடைய உள்ள கிடக்கையை உணர்ந்த முதியவர் நீ தொட்டால் பூட்டு திறந்து கொள்ளும் அப்படின்னு கௌரியிடம் சொன்னார். அவ்வாறே கௌரி தொட்டவுடன் பூட்டு திறந்து கொண்டது. கௌரி விரைந்து எழுந்து அமுது சமைத்து சைவ முதியவருக்கு தக்க உபசாரங்கள் செய்து அமுது படைத்து அமுது படைச்சாங்க. கௌரி படைத்திட்டு அமுதி உண்ட முதியவர் மூப்பு நீங்கி பேர் அளவுடன் கட்டு உடல் கொண்ட இளம் வாலிபனாக மாறினார். அந்த சமயம் வேற ஊருக்கு சென்றிருந்த கௌரியின் மாமியும் பிறரும் திரும்பி வந்தாங்க. உடனே உருமாறி நின்ற இளம் வாலிபன் அழகே குழந்தையாக மாறி அழத் தொடங்கினாங்க. குழந்தையை கண்ட மாமி திகைத்து இது ஏது இந்த குழந்தை அப்படின்னு சினத்தோட கேட்க கௌரி இது தேவதத்தனுடைய குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. உடனே மாமியும் பிறகு கருணை இல்லாமல் சைவ குழந்தை மீது ஆசை கொண்டவளே எங்களுக்கு நீ வேண்டாதவ, இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கூறி ரெண்டு பேரையும் வெளியே தள்ளி கதவை மூடினாங்க. வீட்டை விட்டு வெளியேறப்பட்ட கௌரி செய்வது தெரியாமல் திகைத்து மனம் கலங்கி நின்றாங்க. சோமசுந்தர பெருமானை இடைவிடாத மனத்தில் துதித்த உமா மகாமந்திரத்தையும் ஜெபிச்சாங்க. உடனே குழந்தை சட்டுன்னு மறைஞ்சது. வானத்தில் சிவபெருமான் உமையுடன் காலை ஊர்தியில் எழுந்து அருளி கௌரிக்கு திருக்காட்சி கொடுத்தாங்க. இவ்வாறு கௌரி அப்படிங்கிற அந்தன பெண்ணின் பொருட்டு சிவபெருமான் முதிய வேதியராகவும் இளைஞனாகவும் குழந்தையாகவும் வந்து அருளினார் அப்படின்னு 23வது பாடலில் திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் நமக்கு சொல்கிறாரு. மீண்டும்
மற்ற வடிவங்களை பற்றி அடுத்து தொடர் சிந்திப்போம். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா, தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.